நம்ம கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கலாம்னு சொல்லலாம், டைம் கேட்கலாம். அதெல்லாம் நாம எப்படி சொல்ல முடியும்? மாப்பிள்ளை வீட்டுல தானே நாளெல்லாம் முடிவு பண்ணுவாங்க. உன் கல்யாணத்தை நாங்க நடத்துவோம்டி. நீ கல்யாண பொண்ணா சந்தோஷமா மனப்பந்தல்ல வந்து உட்கார்ந்தா மட்டும் போதும். கண்மணி, உனக்கு தெரியாது நிறைய செலவாகும். ஆகட்டும் வீரா. இங்க பாருடி, ராமச்சந்திரன் சார் செலவு பண்றத நான் ஏத்துக்க மாட்டேன். முதல்ல நிச்சயம் முடியட்டும், மத்ததெல்லாம் அப்புறமா நம்ம பாத்துக்கலாம். நீ இப்படியே யோசிச்சுட்டு இருந்தனா உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைச்சு மாப்பிள்ள வீட்டுல சந்தேகப்படுவாங்க. சந்தோஷமா இரு. கிடைச்ச வரைக்கும் லாபம் நினைக்காம எவ்வளவு தன்மானத்தோட வேணான்னு சொல்ற. ஒரே வயத்துல பிறந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு நடுவுல எவ்வளவு வேத்துமை. வேலை செய்யறதுக்கு ஆளை தேடினா ஒருத்தரும் கிடைக்க. என்னாச்சு இவனுக்கு? யாரையுமே காணோம், யாருக்கு இவ ஹாய் சொல்றா? எனக்கா? என்னடா மிரட்டுற? பின்னா கூப்பிட்டா வரமாட்டியா? ஆமா, வேற வேலை வெட்டி இல்ல பாரு, இங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு. உன்ன மாதிரி வெட்டி இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கியா? ஏய் இரு. என்னமோ ஓ முன்னுக்கு நிச்சயதார்த்த நடக்கிற மாதிரி கால்ல வெந்நீர் ஊத்துற மாதிரி சுத்தி நிக்கிற. ஏய், நம்ம வீட்டுல நடக்கிற விசேஷம்டா, நான் தானே முன்னாடி நின்று எல்லாத்தையும் நடத்தி வைக்கணும். என்னன்னா உன்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா, நீ எதுக்கு சும்மா நின்னுட்டு இருக்க? இப்ப ஏதாவது வேலை இருந்தா பாரு, ஓடு ஓடு ஓடு. உங்க அண்ணன் இங்கதான் இருக்கிறாரு. சொன்ன வேலைய செய்யுங்கப்பா. எப்படி நான் என்ன வேலை பார்த்தாலும் அதை தப்பு கண்டுபிடிப்பாரு. இதெல்லாம் எனக்கு தேவையா? அதுவும் சரிதான். நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கும் போது வீட்டுல எதுக்கு பிரச்சனை? நீ அவர் கண்ணுல படாம போய் எங்கயாவது ஒளிஞ்சுக்கோ, போ. இதை என்ன பண்ணலாம்? ஏன்டா முறைக்கிற? வேலை செய்யாம வெட்டி அந்த மட்டும் அவர் விட்டுருவார? அதுக்கும் தான் திட்டுவாரு. ஏதாவது டவுட்னா எனக்கு போன் பண்ணுங்க. அவர் கண்ணுல படாம செய்யற வேலையா இருந்தா சொல்லு, செய்யறேன். கண்ணுல படாம? இந்த கேட்டரிங் காரங்க வாழை இலையெல்லாம் சுத்தமா கொண்டு வரதே இல்ல. நீ என்ன பண்ற, நம்ம வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் இருக்குல்ல, அங்க போய் நல்ல தலை வாழை இல சுத்தமா இருக்கிறதா பார்த்து வெட்டி எடுத்துட்டு வா. ஓடு. சார், இந்த பக்கம் எங்க போறா? நான் திரும்ப கூப்பிடுறேன். மாரா, என்ன தோட்டம் பின்னாடி இருந்தா அடுப்பங்கருக்கு எதுக்கு போய்கிட்டு இருக்க? இந்த பக்கம் போ. எதுக்கு இப்ப கத்துற? இத பாரு. என்ன? இதால அறுக்க முடியுமா? கத்தி வேணா? டேய் டேய், நீ வர வர ரொம்ப வேதனாவாத பேசுற. எதுக்கு மூஞ்சி உருன்னு வச்சிட்டு இருக்க? கொஞ்சம் சிரிச்ச மாதிரி சொன்னா என்னவா? மூஞ்ச பாரு நல்லா. என்னமோ நீ காதலிச்ச பொண்ணுக்கு நிச்சயத தார மாதிரி உருன்னு இருக்க. எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது. டேய், ஒரு வார்த்தைக்கு சொன்னண்டா, உடனே வயலின் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாத. அந்த கதையை கேட்க இப்ப நேரம் இல்ல. 1008 வேலை கிடக்குது. உனக்கு ஒரு காதல், அதுக்கு ஒரு பிரேக்கப். போடா போடா, போய் இலைய எடுத்துட்டு வா. ஐயோ, இது தெரிஞ்சு பேசுதா தெரியாம பேசுதா? சொல்றத சரியா தான் சொல்றனா? யாருமே நம்ம பேசுறது சீரியஸ் எடுத்துக்க மாட்டேன்றாங்க. சரி விடுறா, விடு விடு. மாரா, நம்ம இந்த பூ எடுத்து கட்டணுமா? அங்க அங்கெல்லாம் போனோம். சோ இத ஃபர்ஸ்ட் நான் எடுத்துட்டு போறேன். வரத அடே, அத்தை கூப்பிடுது, நீயே பாத்துக்கோ. நீ பாத்துக்கோ. கல்யாணம் முடிஞ்ச கையோட அடுத்து உனக்கு தப்ப பொண்ணு பார்க்க போறேன். ரெடியா இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எப்ப வராங்க? வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டேன். டேய், எல்லாரையும் கூப்பிடு. டேய், அப்பாடா வந்துட்டாங்க தம்பி. வந்துட்டாங்கப்பா. வாங்க. வணக்கம். 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 வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வாங்கம்மா. வணக்கம். ஹாய் ப்ரோ. வாங்கயா, உள்ள வாங்க. ஹாய் தம்பி. வர. ஹாய். அப்புறம் தம்பி, பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? கல்யாண சீசன்ல நல்லா பிஸியா போயிட்டு இருக்கு. சரி, உங்க வேலை எப்படி தம்பி? பிளானிங் போயிட்டு இருக்கு, சீக்கிரமாவே ஆரம்பிச்சிருவேன். நீ என்ன எங்க நிக்கிற? வா அந்த பக்கம் போலாம். எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீ போ. டேய்,
எல்லாரும் சபையில சந்தோஷமா இருக்கும்போது நீ மட்டும் தனியா நிப்பியா? வா அங்க வந்து உட்கார். வா. என்ன ஓடு, நாளை முன்னாடி நிக்கிறத பார்த்தா அப்பா டென்ஷன் ஆவாரு. அவர் ஒன்னும் சொல்ல மாட்டாரு, நான் பாத்துக்கிறேன், நீ வாடா. வேணான்றல ஓடு. கண்டிப்பா டென்ஷன் ஆவாரு, சொன்னா கேளு, புரிஞ்சுக்கோ. எல்லாரும் முன்னே என்னால வாங்கி கட்ட முடியாது. சரி, நானும் இங்கேயே நிக்கிறேன், உன் கூடவே. அங்க பாரு. பேசாம போய் உட்கார். நீயும் சொல் பேச்சு கேட்க மாட்டா, உங்க அப்பாவும் கேட்க மாட்டார். ராகவ அப்படியே என்ன மாதிரின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கு அப்புறம் பிசினஸ்ல எல்லாமே அவன்தான். கார்த்தி எல்லாத்துலயும் தனியா அனுக்கணும்னு நினைப்பான். ஃபாரின்ல படிச்சவன்ல, அதான் பொட்டிக்க வேற மாதிரி செய்யறதா சொன்னான். நானும் சரின்னு சொல்லிட்டேன். இங்கே நிற்கிறாரே, இவர் என்ன படிக்கிட்டு இருக்காரு? வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஓரமாக நின்றுட்டு இருக்காரு இவர். ஆக்சுவலாக இவர் தான் இந்த குடும்பத்தோட ஆல் அண்ட் ஆல். இவர் இல்லாமல் இங்கே எந்த வேலையும் நடக்காது. வீடு கடன் மாறி மாறி ஓடிக்கிட்டே இருப்பார். முக்கியமாக கடையில் என் வீட்டுக்காரருக்கு அப்புறம் எல்லாமே இவரு தான். அந்த அளவுக்கு பொறுப்பான ஆளு. ஆனா பெருசா யார்கிட்டயும் எதையும் வெளிக்காட்டிக்க மாட்டாரு. எங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய பலமே அவரு தான். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். இவ எதுக்கு இப்ப என் புள்ளைய இப்படி புகழ்ந்து தள்ளுறா? இதுல என்ன பிளான் வச்சிருக்காளா தெரியலையே. நீ ஒருத்திதான் அவனுக்கு சப்போர்ட் பண்ண வந்த, இப்போ நீயும் பண்ண ஆரம்பிச்சியா? ஏனா இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? லக்ன பத்திரிக்கை வாசிக்கிறதுக்கு டைம் ஆகறதா இல்லையா? சீக்கிரம் மனப்பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ. கண்மணி மாமா, போய் வீரா அழைச்சிட்டு வா. சரி மாமா. வணக்கம் வீரா, உட்காரு. உட்காருக்கா. ஏய், உனக்கு தாண்டா நிச்சயம் பண்ண வந்திருக்கோம். பொறுமையாயிடுறா, ஏன் அவசரப்படுற? நல்ல முகூர்த்தமா பார்த்து சொல்லுங்க. சரிங்க, நான் பேஷா பார்த்துறேன். சரி. நான் இன்னொரு 10 நாள்ல சுப முகூர்த்தம் வர்றது. அத விட்டா ஒரு மாசம் கழிச்சு தான் செய்ய முடியும். 10 நாள்ல இப்படி அவ்வளவு சீக்கிரம் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட முடியுமான்னு தெரியலையே. நீங்க நினைச்சா முடியுங்க. நல்ல காரியம், 4 பேர் சேர்ந்தா அமோகமா முடிச்சிடலாமே. அப்பா பண்ணிடலாம்ப்பா. நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? உங்க முடிவு எதுவா இருந்தாலும் எங்களுக்கு சம்மதம் தாங்க. பண்ணிடலாம் மாமா, பண்ணிடலாம். நான் 10 நாள் ரொம்ப பக்கத்துல இருக்கு, எல்லா ஏற்பாடும் பண்ண முடியுமான்னு தெரியல. நாங்கெல்லாம் இருக்கோம் இல்லம்மா, பாத்துக்கலாம். உனக்கு வேற ஒண்ணும் கஷ்டம் இல்ல? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. இந்த சம்பந்தத்துல உனக்கு முழு சம்மதம் தானே? சம்மதம் தான், சம்மதம் தான். சரி,
நீங்க அந்த தேதியவே குறிச்சிருங்க. சரிங்க. படிங்க. நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆணி மாதம் 23 நாள் பூச நட்சத்திரமும் மிதுன லக்னமும் கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலை 7:45 முதல் 8:25 ரத்னம் விசாலாட்சியின் மகன் திருநிறை செல்வன் அரவிந்தனுக்கும், காலம் சென்ற திரு வீரபாண்டியன் முத்துலட்சுமியின் மகள் திருநிறை செல்வி வீரலட்சுமி என்ற வீராவுக்கும் திருமணம் செய்வதாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இந்த லக்ன பத்திரிகை வாசிக்கப்படுகிறது. யாருக்காவது மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க. இந்த நிச்சயத்துல எல்லாருக்கும் சம்மதம் தானே? அதெல்லாம் எல்லாருக்கும் சம்மதம் தான். இரு குடும்பத்தாரின் பரிபூர்ண சம்மதத்தோடு சபையோர் முன்னிலையில் இருவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. சுபம் சுபம் சுபம். தாம்பூல தட்டை மாத்திக்கலாம். ஒரு நிமிஷம். மாப்பிள்ளிருந்து ஒரு சில எதிர்பார்ப்பு இருக்கும், அத தெளிவா பேசுறது நல்லது. நீ நீ எதமா சொல்ற? எங்களுக்கு ஒண்ணும் புரியலையே. வரதட்சணை. என்னால உங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளா இருக்க முடியும். மத்தபடி வரதட்சணையா எந்த சீரும் கொடுக்கற நிலைமையில இப்ப நாங்க இல்ல. அத நீங்க எதிர்பார்க்கறதா இருந்தா இந்த சம்மந்தம் வேண்டாம். யாராவது இத பத்தி பேசுவீங்கன்னு பார்த்த, யாரும் பேசல. அத நானே கேட்டுட்டேன். தட்டை மாத்துறதுக்கு அப்புறம் இதனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தேவையில்லாத சங்கடம். வீரா கொஞ்சம் அமைதியா இரு. நாங்க இப்ப குடியிருக்கிறது வாடகை வீடு. எங்க கிட்ட சொத்துன்னு சொல்லிக்க எதுவும் இல்ல. இப்போதைக்கு நான் வேலைக்கு போய் தான் என் குடும்பத்தை பாத்துக்கிறேன். என் அக்கா கல்யாணத்துக்கு வாங்கின கடன் கொஞ்சம் இருக்கு, அத நான் தான் அடைச்சிட்டு இருக்கேன். என்கிட்ட நகைன்னு சொல்லிக்க நான் போட்டிருக்க இந்த தோடு மட்டும்தான் இருக்கு. இப்ப நான் போட்டிருக்கிறதெல்லாம் சபைக்காக என் அக்கா எனக்கு கொடுத்த அவளோட நகை. இதுதான் என் குடும்பத்தோட நிலைமை. கல்யாணத்துக்கு அப்புறமும் என் குடும்பத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணணும். அதுவும் இல்லாம நான் என் தங்கச்சிய படிக்க வைக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு சம்மதம்னா என் அம்மா கிட்ட தட்டை மாத்திக்கோங்க. என்னம்மா வீரா, உன் குடும்பத்துக்கு நான் இருக்கம்மா, அப்படியே விட்டுருவதா? சார் எங்களுக்கு எப்பவுமே உங்க அன்பு மட்டும் போதும் சார், வேற எதுவும் வேண்டாம். நீங்க ஏற்கனவே நிறைய செஞ்சிட்டீங்க. இதுதான் வீரா. சொல்லுங்க, எங்க வீட்டு பொண்ண உங்க பையனுக்கு கட்டிக்க சம்மதமா? முழு சம்மதம். சந்தோஷங்க. நாங்க பொன் பொருள் எல்லாம் பார்த்து இங்க வரல, அது எங்ககிட்டயே நிறைய இருக்கு. பொண்ணோட போட்டோவை பார்த்ததும் எங்க எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. பொண்ணை பத்தி
நாலு இடத்துல நாங்க விசாரிச்சோம், நல்ல விதமா தான் சொன்னாங்க. இப்போ அதை நாங்க நேர்லயே பார்த்துட்டோம். இப்படிப்பட்ட ஒரு குணமான பொண்ணு தான் எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும். அப்புறம் என்ன தட்ட மாத்திக்க வேண்டியது தள்ளு வாங்க. ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கோங்க. அவ என்ன லவ் பண்ணலன்னு சொன்னாலும் அவளுக்கு என்ன பிடிக்குமா? சரி, எப்படியும் பேச சமாளிச்சிடலான்னு ஏதோ ஒரு குருட் நம்பிக்கையில் இருந்தேன். அவன் வேணான்னு சொன்னது கூட எனக்கு பெருசாக தெரிலம்மா. ஆனால் வேற ஒருத்தங்க கூட சேர்ந்து நிற்கிறத பார்க்கும்போது நீ போனதுக்கப்புறம் எனக்கு நீ யாருமே கூட இல்லைன்ற மாதிரி இருந்துச்சுமா. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தேன். அவளை உன் இடத்துல வச்சு பார்த்துட்டு உனக்கு அப்புறம் அவள் தான் நினச்சிட்டேன். இப்போ விட்டு போகிறான்றப்போ ஒரு மாதிரி இருக்கு. மறுபடியும் எனக்கு நீ யாருமே இல்லைன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. எப்படி இதுலேருந்து வெளியே வரப்போறேன்னு தெரியல. அதுதானே ஆகணும். எப்படி இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை மனசுல நினைச்சிட்டு தப்பு. ஏதோ போய் சொல்றான்னு நினைச்சேன், பிடிக்க வச்சிடலாம்னு நினைச்சேன். நிஜமாவே அவளுக்கு என்ன பிடிக்கலம்மா. இங்க பாரு, அழுவுறதே உன் மகனுக்கு பிடிக்காது. இப்பெல்லாம் அடிக்கடி அழுவுறேன். பெரியவா காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வாங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எப்படி வாமா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
நல்லா இருங்க. நல்லா நல்லா இருக்கு. நல்லா இருங்க. நல்லா இருமா. எழுந்துருங்க. நல்லா இருங்க. நல்லா இருங்க. நல்லா இருங்க. நல்லா இருங்க. நல்லா இரு. அழகா இருக்க. கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கு. இப்பலேருந்து வேலையை ஆரம்பிச்சாதான் முடிக்க முடியும். பார்த்துக்கங்க. அதுக்கு என்ன சம்மந்தி? செஞ்சிடலாம். முதல்ல பத்திரிக்கை அடிக்க கொடுத்துருவோம். அப்பா, நான் ப்ரெஸ்ல ஆல்ரெடி சொல்லி வச்சிட்டேன்ப்பா. முகூர்த்த பத்திரிக்கை அனுப்புனா போதும், அவங்க பிரிண்டிங்க உடனே ஆரம்பிச்சிருவாங்க. விட்டா மாப்பிள்ள இங்கேயே தாலி கட்டிடுவார் போல இருக்கு. சரிங்க சம்மந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். எல்லாருக்கும் வரோம். ஏமா வீரா, உன் மனசுல பயமே இருக்காதா? கொஞ்சம் கூட யோசிக்காம அவ்வளோ பெரிய விஷயத்த படபடன்னு பட்டாசு மாதிரி வெடிச்சிட்டியம்மா. இந்த குணந்தாம உன்னை எல்லாருக்குமே பிடிக்க வைக்குது. உன் மனசுக்கு நீ எங்க போனாலும் நல்லா இருப்பேன்.